என்னாச்சுன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் நான் உங்களுக்கு இப்பதான் இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்க, எங்க அம்மா தான் சொன்னாங்க காலையில். நான் தூங்கிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆ, நான் பண்ணேன். இட் இஸ் நாட் பட் இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். வை? காசு இல்லப்பா. ஆ, காசு காசு. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால வந்து என்னால உடனே ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஏ, அது வந்து குழந்தை பெற்றாக்கா மேபி லைக் எதுவும் எனக்கு என்ன சொல்றது, வேலை இல்லங்கறாங்க. என்னமாடா நீ? நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருந்தேன். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த? நான் கேக்கா கேக்கறான் மேக்ரான் கம்பெனில வேலை பார்த்தேன். ஓ, மேக்ரான் மேக்ரானா? என் முத குழந்தை பிறந்த வரைக்கும், அதுக்கப்புறம் எனக்கு தெரியல. நான் வந்துட்டு எங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கர்நாடகால இருப்பேன், கொஞ்ச நாள் சென்னையில இருப்பேன். இன்னைக்கு சிங்கப்பூர்ல இருந்து அப்படியே மலேசியா போறேன், அப்படியே பாரிஸ் போறேன். நீங்க சொன்னீங்கன்னா மெட்ராஸுக்கு வர்றேன். அப்ப ப்ராப்ளம் எல்லாம் அவங்கதான். ஆப்வியஸ். நானும் சொல்றேன், உனக்கு நான் தான் ப்ராப்ளம்னா. நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டு இருந்த? அவங்க எப்ப சொன்னாங்க நீங்க தான் ப்ராப்ளம்? அப்ப நீ குத்துமதி பார்த்தா கேட்டியா? நானா தான் ஓடிட்டனா? இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன எலவு பாலிசோ? Excuse me. ரெண்டு குழந்தைங்க பெத்துட்டீங்க, சரியா? அப்ப ரேஷன் கார்டுல போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களோட மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்ணணும். சிம்பிள். ஓகே, டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரா. பல்லு பல்லு. அது இமிடியட்டா நீங்க பண்றீங்க. பைசா ஃப்ரீயா பண்ண முடியாது. அது நாங்க பாத்துக்கறோம். அப்ப ஓகே டன். சரியா? அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? அது ஒண்ணுதான். அவருக்கு காசு இல்லையா? எப்படி காசு வாங்கிட்டமா அலறா? இந்த அனத்தெல்லாம் கிடைக்குமா இந்த காசு? இனி நிம்மதி இறங்கும்ல? படிச்ச பொண்ணு தானே. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னா அது நீங்க ரெண்டு பேரும் மட்டுமா இருக்கணும். அதானே உலக வழக்கம். ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பையனை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன பிரச்சனை? சரி, என்ன பிரச்சனை? ஒரு நாள் திடீர்னு வந்தான், பணம் வேணும்னு 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும். இல்ல வந்து மூணு பேரை வச்சு கொலை பண்ணிடுறேன். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பேச மேடம், நல்லா பேசிருப்பான். திடீர் அவன் என்ன பண்றான்னு அவனுக்கு தெரியும். ஒரு செகண்ட்ல பண்ணிடுவான், செகண்ட் வந்து அவனுக்கே தெரியாது. கூட ஒரு சின்ன ஃப்ரெண்ட போட்டு வச்சான், அது கேமரா ரெக்கார்ட் ஆன பிறகு என்ன பண்ண, வேலையை விட்டு வச்சுட்டாங்க அவனை. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரு இவனுக்கு. அந்த மைண்ட்ல ஒரு செகண்ட்ல யாரும் பண்ண, அந்த செகண்ட் உடனே என்ன பண்ண அவனுக்கு தெரியாது. அச்சு அவன் கலாட்டா பண்ணுவான். எனக்கு ஒரு பைக் வேணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு. அது நான் சொல்லணும் மேடம், நீங்க சொல்ல கூடாது. இது என்னோட ஃபேமிலி. இது உங்க ஃபேமிலி விஷயமா? இந்த ரோட்ல இந்த பொண்ணை நடத்தவே என்ன பண்ண முடியும்? வீடு நான் வச்சிருக்கல. அவள நீங்க நல்லா பாத்துறீங்க. அவ ஏன் வெளியில நிக்க போறா? நீங்க சாப்பாடு தானே சாப்பிடுவீங்க? அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா, அவ பணம் தான் சாப்பிடுவா. நான் எங்க போவேன்? ஒரு கிலோ பழத்துக்கு எங்க போவீங்க நீங்க? நீங்க எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க? சோத்ரே அடி வாங்கியாச்சு, சேத்ரே அடி வாங்கியாச்சு. I'm trying to make some sense get into your head. எனக்கு புரியல. If you want to listen to me, listen to me. கூட்டா மாமா கோ வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும்
எரிமலை வெடிக்குண்டா. And don't try your stunts with me. Sorry, you get it? I'm not doing anything. This is Vandichi na pannalam. This is Vandichi na pannalam. அவர் வந்து ஏமாத்தணும்னெல்லாம் நினைக்கல. அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக கொண்டு போக தெரியல. அவருக்கு கண்ட்ரோல் இல்லாத ஆங்கர். ஆங்கர் மேனேஜ்மெண்ட்ல பூஜை அதனால வேலை போச்சு. அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லை. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா?